சற்றுமுன் குறித்த விசேட செய்தி ஒன்று. இலங்கையில் முதலாவது மரணம். இலங்கையில் கொரோனா வைரஸ் தாக்கி 65 வயதான நபர் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த நபர் மலவிலா பகுதியைச் சேர்ந்த நபர் என்பதோடு நோய் தொற்று காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த இறப்பு இலங்கையில் முதலாவது கொரோனா தொற்று இறப்பாக பதிவாகியுள்ளது. கோவிட்-19 தொற்றால் மேலும் மூவர் இன்று சனிக்கிழமை இரவு அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார மேம்பாட்டு திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்று வெள்ளிக்கிழமை எவரும் அடையாளம் காணப்படாத நிலையில் இன்று சனிக்கிழமை 7 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இலங்கையில் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. இதில் ஜனவரியில் பாதிக்கப்பட்ட சீன பெண்ணும் உள்ளடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களில் 9 பேர் முழுமையாக சுகமடைந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார்.